ஹாய் விவஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு 32, 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1, இயல் 1 இருக்க ஒரு ஒரு பாடத்தலைப்புலேருந்தும் 10 கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். முதல் பாடத்தலைப்பு எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் என்னும் பாடலை பாடியவர் சரியான விடை வே. ராமலிங்கனார். 2வது கேள்வி, வே. ராமலிங்கனார் சிறப்பு பெயர். சரியான விடை அ. நாமக்கல் கவிஞர், அ. காந்திய கவிஞர். ரெண்டுமே தான் அவருடைய சிறப்பு பெயர். அதனால் அ மற்றும் ஆ தான் சரியான விடை. அடுத்தது 3வது கேள்வி பார்க்கலாம். வே. ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் டேஷ். சரியான விடை தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ஆ தான் சரியான விடை. அடுத்தது 4வது கேள்வி, வே. ராமலிங்கனாருடன் தொடர்பில்லாதது எது. சரியான விடை இ. இணையமைச்சர். ஏன்னா வே. ராமலிங்கனார் ஒரு கவிஞர், ஒரு விடுதலை போராட்ட வீரர், தமிழறிஞர். இணையமைச்சர்ன்றது மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்தது 5வது கேள்வி, வே. ராமலிங்கனாரின் நூல் எது. சரியான விடை என் கதை, சங்குலி, மலைக்கண்ணன், இது எல்லாமே அவருடைய நூல் தான். அப்போது இ அனைத்தும் சரி தான் சரியான விடை. 6வது கேள்வி, நிரப்புக வரிகள் கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும், டேஷ் பெற யாரையும் புகழாது. சரியான விடை பொருள் பெற யாரையும் புகழாது. ஆ தான் சரியான விடை. அடுத்தது 7வது கேள்வி, எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடை இ. நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அடுத்தது 8வது கேள்வி, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலை பாடியவர். சரியான விடை இ. வே. ராமலிங்கனார். அடுத்தது 9வது கேள்வி, நெறி பொருள் தருக. சரியான விடை நெறினா வழி. ஆதான் சரியான விடை. இப்போ 10வது கேள்வி பார்க்கலாம். தமிழ் மொழி அனைவரிடத்தும் டேஷ் டேஷ் தூண்டும். சரியான விடை தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அப்போ ஆ தான் சரியான விடை. அடுத்த பாடத்தலைப்பு 1 அல்ல 2 அல்ல. முதல் கேள்வி, 1 அல்ல 2 அல்ல என்னும் பாடலை பாடியவர் சரியான விடை இ. உடுமலை நாராயணகவி. 2வது கேள்வி, உடுமலை நாராயணகவி சிறப்பு பெயர். சரியான விடை இ. பகுத்தறிவு கவிராயர். 3வது கேள்வி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். சரியான விடை இ. பரணி. 4வது கேள்வி, நிரப்புக 2 வரிகள் கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு, நிரப்ப சொல்லியிருக்காங்க. பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை சிடும் டேஷ் கலம்பங்கங்கள் 8 தொகை. சரியான விடை இ. பரிபாடல். 5வது கேள்வி, முகில் பொருள் தருக. முகில்னா என்னன்னு கேட்குறாங்க. சரியான விடை அ. மேகம். அடுத்தது 6வது கேள்வி, உடுமலை நாராயணகவி பணி, அவர் என்ன பணி செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. அ. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியர், அ. நாடக எழுத்தாளர். இந்த 2 பணியுமே வந்து அவர் ஈடுபட்டிருந்தார். அப்போ இ. ஆ மற்றும் ஆ தான் சரியான விடை. 7வது கேள்வி, முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார். சரியான விடை அ. பாரி. அடுத்தது 8வது கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக இசைப்பாடல் பரிபாடல் தான் இசைப்பாடல். வான் புகழ் கொண்ட திருக்குறள். அகம்புறம் நூல் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். இதுதான் வந்து சரியான விடை. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஈல இருக்கு. அடுத்தது 9வது கேள்வி, புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார். சரியான விடை இ. குமணன். அடுத்தது 10வது கேள்வி, ஒப்புமை கூட்டல் இல்லாத சேர்த்து எழுதுக. சரியான விடை இ. ஒப்புமை இல்லாத. இ தான் சரியான விடை. அடுத்த பாடத்தலைப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். முதல் கேள்வி, மொழியின் முதல் நிலை. சரியான விடை இ. பேசுவதும் கேட்பதும். 2வது கேள்வி, மொழியின் உயிர் நாடி. சரியான விடை அ. பேச்சு மொழி. அடுத்தது 3வது கேள்வி, மொழியின் 2ம் நிலை. சரியான விடை இ. எழுதுவதும் படிப்பதும். அடுத்தது 4வது கேள்வி,
எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிதும் உளவாகும். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை இ நன்னூல். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தமிழின் கிளை மொழிகளுள் தவறானது எது? சரியான விடை ஆ சமஸ்கிருதம். மற்றது எல்லாமே வந்து தமிழ் மொழியின் கிளை மொழிகள் தான். அடுத்தது ஆறாவது கேள்வி, பேச்சு மொழியை டேஷ் என்றும் எழுத்து மொழியை டேஷ் என்றும் கூறுவர். சரியான விடை பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஈ தான் சரியான விடை. அடுத்தது ஏழாவது கேள்வி, தாய்மொழி எந்த நிலையில் அறிமுகமாகிறது? சரியான விடை அ முதல் நிலை, இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகிறது. அடுத்தது எட்டாவது கேள்வி, டைக்ளோசிக் லாங்குவேஜ் தமிழாக்கம் தருக. சரியான விடை இ இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு நிறைய இருந்ததுன்னா அதுதான் வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இது யாருடைய கூற்று? சரியான விடை இ பாரதிதாசன். அடுத்தது பத்தாவது கேள்வி, ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். சரியான விடை ஒளியின் வரி வடிவம் எழுத்தாகும், ஆதான் சரியான விடை. அடுத்தது குற்றியலுகரம் குற்றியலுகரம் இந்த பாட தலைப்பிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆறு வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர், இடைத்தொடர், இதெல்லாம் தான் ஆறு வகையான குற்றியலுகரம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம். சரியான விடை அ குற்றியலுகரம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் டேஷ் சொற்கள் இல்லை. சரியான விடை அ குற்றியலுகரம். அடுத்தது நாலாவது கேள்வி, கூற்று ஒன்று கூற்று இரண்டுன்னு இரண்டு கொடுத்துட்டு அதில் எது சரி தவறுன்னு கேட்குறாங்க. கூற்று ஒன்று பார்க்கலாம், குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இரண்டாவது கூற்று, குற்றியலுகரம் இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே சரி. அப்போது கூற்று ஒன்று இரண்டு சரின்றதுதான் சரியான விடை, ஈ தான் சரியான விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, குற்றியலுகர சொல் தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா ஆ காசு, ஆ பந்து, ஈ பாட்டு, இது மூணுமே வந்து சரி. அதனால் ஈ அனைத்தும் சரி தான் சரியான விடை. அடுத்தது ஆறாவது கேள்வி, முற்றியலுகரம் மாத்திரை அளவு. சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அ ஒன்று தான் சரியான விடை. அடுத்தது ஏழாவது கேள்வி, குறில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் சாரியை பயன்படுகிறது. சரியான விடை அ கரம். இதில் கான்ன்றது நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுது, காரம்ன்றது குறில் நெடில் எழுத்துக்களை பயன்படுறதுக்கு குறிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது கேனம்ன்றது பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுது. அப்போது கரம் தான் இங்கே குறில் எழுத்துக்கு சரியான விடை. அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்கலாம், பொறுத்துக. நெடில் தொடர் குற்றியலுகரம் பார்த்திங்கன்னா பாகு. அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா பாக்கு. இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு. அப்போ ஈ தான் இங்கே சரியான விடை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம், குற்றியலுகரம் மாத்திரை அளவு. சரியான விடை அ அரை மாத்திரை. அடுத்தது கேள் கூட்டல் மியா சேர்த்து எழுதுக. சரியான விடை இ கேன்மியா. நன்றி, அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்.